ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஆசை நார்மல் டெலிவரி ஆகணும்னு தான். நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருக்காங்க நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு ஏதாச்சும் சிம்டம்ஸ் இருக்கான்னு. 36 weeks, அதாவது 9வது மாதத்துலேருந்து நான் இப்போ சொல்ல போகிற சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆக போகிறது உறுதி. இந்த டிப்ஸு ஸ்கேன் பண்ணாமல் நாமளே ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சிம்டம் என்னென்னா, 36 weeksுக்கு அப்புறம் அடிக்கடி ரெஸ்ட்ரூம் போகணும்னு தோணும். ப்ரெக்னென்சியில் பொதுவாக தூக்கம் வராது, அப்படி தூக்கம் வந்தாலும் தூங்க முடியாது. அடிக்கடி நைட் ஆனாலே யூரின் பாஸ் பண்ணணும்னு தோணும். தேர்டு ட்ரிம்ஸ்டர் வந்தாலே அடிக்கடி யூரின் பாஸ் பண்ணணும்னு தோன்றதுக்கு ரீசன் என்னென்னா, உங்கள் பாப்பாவோட ஹெட் டவுன் பொசிஷன் வந்தாச்சுன்னு அர்த்தம். இதனால பேபியோட ஹெட் யூரினரி பிளேடரில் ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்கும். இதனால தான் ப்ரெக்னென்சியில் அடிக்கடி ரெஸ்ட் ரூம் போக தோணும். இப்படி நைட் ஆனால் அடிக்கடி ரெஸ்ட் ரூம் போகிறத வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் பாப்பாவோட தலை திரும்பியாச்சின்னு. பாப்பாவோட தலை திரும்பினாலே தெரியும் நார்மல் டெலிவரி நடக்க சான்சஸ் அதிகம் இருக்குன்னு. செகண்ட் அறிகுறி என்னென்னா, செர்விக்ஸ் ஓப்பன் ஆகிருக்கிறத வச்சு தெரிஞ்சுக்கலாம். உங்களோட செர்விக்ஸ் ஓப்பன் ஆனாலும் நார்மல் டெலிவரி ஆகும்னு அர்த்தம். செர்விக்ஸ் ஓப்பன் ஆகிருக்கிறது எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, அது உங்களோட டாக்டருக்கு தான் தெரியும். நீங்கள் ரெகுலர் செக்அப் போகும்போது அவங்க உங்களை செக் பண்ணிவிட்டு சொல்லுவாங்க. 1 சென்டிமீட்டர் அல்லது 2 சென்டிமீட்டர் ஓப்பன் ஆகிருக்கு இந்த மாதிரி சொல்லுவாங்க. எவ்வளோ ஓப்பன் ஆகிருக்கோ அதை பொறுத்து அவங்க சொல்லுவாங்க. பேபியோட ஹெட் யூட்ரஸை ப்ரெஷர் கொடுக்கும்போது செர்விக்ஸ் ஈஸியாக ஓப்பன் ஆகும். செர்விக்ஸ் ஓப்பன் ஆனாலும் நார்மல் டெலிவரி ஆகும். 3வது சிம்டம் என்னென்னா, பேக் பெயின். 8வது மாதத்தில் இடுப்பு வலி, அதாவது முதுகு சைடில் ஒரு விதமான வலி இருக்கும். பொதுவாக ப்ரெக்னென்சி டைமில் நார்மலாக பேக் பெயின் இருக்கும். நார்மலாக இருக்கக்கூடிய வலியை விட இடுப்பு பக்கத்தில் வலி அதிகமாக இருந்தாலும் நார்மல் டெலிவரிக்கான ஒரு சிம்டம் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ப்ரைவேட் பார்ட்டில் நல்ல வலி இருக்கும், அதாவது நைட்டு தான் வலி ஜாஸ்தியாக இருக்கும். இந்த பெயின் எப்படி இருக்கும்னா, பச்சையாக புண் இருந்தால் எப்படி வலிக்குமோ அதே மாதிரி ஒரு விதமான வலி வெஜினலில் இருந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு ரீசன் என்னென்னா, பேபி தலை திரும்பி செர்விக்ஸில் ப்ரெஷர் கொடுக்குறனாலையும் இடுப்பு தசை எலும்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக பேபி வெளில வர்றதுக்காக விரிஞ்சு கொடுக்குறனாலையும் இந்த வலிகள் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி வெஜினல் பெயின் அப்புறம் இடுப்பு வலி இருந்தாலும் உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆக போகிறதுக்கான ஒரு அறிகுறின்னு சொல்லலாம். 4வது அறிகுறி என்னென்னா, பேபி மூமெண்ட்ஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம். 6, 7, 8வது மாதத்தில் பேபி மூமெண்ட்ஸ் அதிகமாக தெரியும். 9வது மாதத்தில் கொஞ்சம் கம்மியாகும். அதாவது 9வது மாதத்தில் பாப்பாவோட தலை திரும்பி கால் மேல் நோக்கி இருக்கும். 9வது மாதத்தில் பேபி மூமெண்ட்ஸ் கம்மியாக தெரிஞ்சிச்சுன்னா பேபியோட தலை திரும்பி கீழே வந்தாச்சுன்னு அர்த்தம். இதுவும் நார்மல் டெலிவரிக்கான ஒரு அறிகுறியாக இருக்கும். நான் சொன்ன இந்த சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆக போகிறது உறுதி. அடுத்து ஹை பிபி, சுகர், தைராய்டு, ப்ரீச் பொசிஷன், கழுத்தில் கொடி சுற்றி இருக்கிறது, இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு நார்மல் டெலிவரி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. குழந்தை எப்படி பிறந்தாலும் சரி, பிறக்கக்கூடிய குழந்தை நல்லபடியாக எந்த ஒரு குறையும் இல்லாமல் ஆரோக்கியமாக நம்ம கையில் கிடச்சா போதும்னு நல்லா ப்ரேயர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.